ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றல். பொருள்கள் அதிர்வடைவதால் ஒளி ஏற்படுகிறது பார்த்தோம். இப்போ அதை பற்றி இன்னொரு சோதனை செய்ய போறோம். இங்க பாருங்க, இது மாதிரி ஒரு தாள் குவளை, இந்த குளிர்பானத்தினுடைய அந்த குவளை போன்ற அமைப்பு, இது வந்து நம்முடைய பாட்டில், தண்ணீர் குடிக்க பாட்டிலுடைய அந்த ஒரு பகுதி, வெட்டப்பட்ட பகுதி. இது குழந்தைகளுடைய உணவுக்காக வைக்கப்பட்டு இந்த டப்பா, இதெல்லாம் வைத்துக்கொண்டு ரொம்ப அருமையான ஒரு சோதனை செய்ய போறோம். இதுக்கும் அந்த ரோசின், அந்த காய்ந்த பசை தேவைப்படுகிறது. வந்து இப்போ என்ன பண்ணுவோம், ரொம்ப எளிமையான முதலுக்கு இதை எடுத்துக்குவோம். இது என்ன செய்யுங்க, இதை எடுத்து கொஞ்சம் முதல்ல தடவி விட்டுக்கோங்க. கையால் இழுத்தாலே உங்களுக்கு அந்த ஒரு ஒலி வருது. இந்த ஒலி எவ்வாறு ஏற்படுகிறது? இப்போ வேற வேற நீங்க அதில் பண்ணுங்க. இப்போ இதில் வந்து ஒரு கையில் இந்த மாதிரி ஒரு சிறிய தோல் கையில் காட்டுதான், அந்த அந்த தோல் வைத்து இழுத்து விட்டால் இழுத்தால் நமக்கு கை வலிக்காது, ரொம்ப நல்லா ஒலி ஏற்படும். எழுங்க, ரெண்டுமே இருக்கா, விட்டு விட்டு இழுக்க கூடாது, ஒரே சீராக. அதான் இழுக்க முடியல பாருங்க. கையால் எடுத்தா போதுங்க பாருங்க. அதான் இப்போ நம்ம இந்த தண்ணி குடிக்கிற பாட்டிலினுடைய ஒரு பகுதியை வெட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஒரு நூல், அந்த நூலானது உள் பக்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, கையால் எழுத்தால் வரும். அதே சமயத்தில் இந்த இதில் வச்சுட்டு அந்த ரோசின் கொஞ்சம் எடுத்து தோல் வச்சிருக்கும் போது ரொம்ப அதிகமான ஒலி ஏற்படும். எல்லாம் வருது. இப்ப நீ கடைசியில் பாருங்களேன், அந்த நூல்ல ஒரு அதிர்வு தெரியும் பாருங்க. இந்த வட்டப்பாடு பாரு, இந்த நூலில் ஏற்படக்கூடிய அதிர்வோட நீங்க பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம ஒரு இரண்டு மூன்று டப்பாக்களை வைத்து தகர குவளை, தாள் குவளை, பிளாஸ்டிக் குவளை இதெல்லாம் வைத்து நம்ம இழுத்து பார்த்தோம். இப்போ நான் அந்த சோதனையை கொஞ்சம் மாற்றி பார்க்குறேன். இப்போ கையால் இந்த குவளையை பிடிக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யறேன், இங்கே பிடிக்கிறேன், கொஞ்சம் கீழே நூலில் பிடிச்சிக்கிறேன். இப்போ இந்த நூலை இழுத்து பாருங்க. இப்போ நூலை இழுக்கும் போது அவ்வளவா வலி வரவில்லை, சத்தமே வரல பாருங்க. இப்போ தோல் வச்சு கூட இழுங்க, எதால இழுத்தாலும் அந்த ஒலி வரல. இப்போ இந்த ரெண்டு வந்து உள்ளே இருக்கக்கூடிய காற்றும் அதிர்வடைவதால் அதிகமான ஒலி ஏற்படுகிறது. வந்து ஸோ காற்றும் அதிர்வடைகிறது, நூலும் அதிர்வடைவதால் மிகப்பெரிய ஒரு ஒலி அது வந்து நமக்கு கிடைக்கிறது. வந்து இப்போ இது தொடர்பாக வேறு ஒரு சோதனை செய்யலாம்.